சிவசூத்திரங்கள், சாம்பவ உபாயம். இப்ப சொன்னேன் இல்லைங்களா, பிரபஞ்சமே சம்பவங்களின் தொகுப்பு. இதற்கு அதிபதி எது? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அச்சலம் மௌனம். அதுதான் நம்ம லெப்ட் சைட்ல பட்டோம். ஒரே படம், அத்தனையும் புலந்து கட்டிட்டு போயிடலாம். நம்மளுக்கு வேண்டியது பிராக்டிக்கல்ஸ் தாங்க. எனக்கு வேண்டியது புத்தி தெளிவு, எனக்கு வேண்டியது மௌனம். தாட்ஸ் இல்லாம நிறைய திங்கரா மாறாம ஆக்கப்பூர்வமா உள்ள பொருளோட நான் பேருணர்வோட பேரிருப்போட பேரறிவோட இதை வந்து சுயநலம் சொல்லுங்க, தன்னலம் சொல்லுங்க, செல்ஃபிஷ்னஸ் சொல்லுங்க, இதுதான் எனக்கு விடும். ஒவ்வொரு தனி மனுஷனும் இதுக்கு ஆசைப்படணுங்க. இதனால வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமை பெருகும், அன்பு பெருகும், கருணை பெருகும். ஏன்னா உங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க குடும்ப உறவினர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் பேதம் கூட இல்லை. உள்ள ஆழ்ந்த வர்க்கத்துல ஒரே தூக்கமாக நம்ம அனுபவிக்கின்றோம், இங்க ஒரே விழிப்புணர்வாக ஆக போகின்றோம். இதைதான் இந்த முதல் சூத்திரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சைத்தன்யம் ஆத்மா. சைத்தன்யம்னா என்னன்னு போட்டிருக்கேன், பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. ஆத்மான்னா தான் எனப்படும் ஆழ்ந்த உறக்க பூரண நிலை, மொத்தத்துல தூக்கத்துல இருக்கிற ஒரு தன்மை. இதுதான் வந்து நம்மளுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இதனுடைய தன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லை இல்லாதது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆரம்பம் இல்லை, நடு இல்லை, முடிவு இல்லை. அப்புறம் பரிபூர்ண சுதந்திரமயமானது. பெரிய வைஸ் சான்சலரும் வைஸ் சான்சலர் இல்லாமல், வைஸ் சான்சலர்னு சொல்லப்படுவது நான் என்னும் புத்தியானது நிறைய எண்ணங்களை வைத்து பதித்து கொண்டிருப்பது, அனுபவங்களாக படித்தவராக வைத்து கொண்டிருப்பது தான் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆழ்ந்த வர்க்கத்துல ஸ்கூல் பக்கமே ஏறாதவனும் பல்கலைக்கழக துணைவேந்தரும், அவர் வீட்டுல வேலைக்காரனா அவன் தூங்கிட்டு இருக்கான், இவரும் வந்து தூங்கிட்டு இருக்காரு, நல்லா சும் தூங்கிட்டு இருக்காரு. இங்க எங்கேயா வந்தது படிப்பு பாமரத்தனம் சொல்லுங்க. இங்க வந்து என்னங்க வித்தியாசம் இருக்கு? கட்டுக்குள்ள அடங்காத சமுத்திரத்தை விட, ஆகாசத்தை விட பெரிய ஒரு விஞ்ஞான மயமாக, சுதந்திரமயமாக, தனியாக குறிப்பிட்ட ஒரு உணர்ச்சி மயம் கொண்ட ஒரு சில அமைப்பாவோ, ஆறறிவு கொண்ட ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரோ அங்கு இல்லை. ஆறறிவுல செம்மையா படிச்சிருக்காருங்க, 10 லைன் இருக்குங்க அவருக்கு. அவருடைய பட்டங்கள் மாத்திரமே 10 லைன், அவருக்கே ஞாபகம் இல்லை எவ்வளவு சர்டிபிகேட் வாங்கினோம் ஞாபகம். படிச்சு தள்ளிட்டார். இதைதான் வந்து நாரத மகரிஷி வந்து, மகரிஷி ஆறதுக்கு முன்னாடி, ஞானம் அடைவதற்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போய் ஞானத்தை கேட்கும் பொழுது, நான் இதை உனக்கு உணர்த்துவதற்கு தகுந்தவன் அல்ல, நீ வந்து சனத்குமாரர்கள் அப்படின்ற 4 ரிஷிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, அவங்க கிட்ட போகும் பொழுது அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்ன்றாங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாங்க. சும்மா இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் போல எனக்கு பூ வித்தை தெரியும், தகர வித்தை தெரியும், சர்வ வித்தை தெரியும், ஆகாச வித்தை தெரியும், அந்த வித்தை தெரியும், இந்த வித்தை தெரியும், ஒரே வித்த மயமா கலைகள்லாம் நான் பெரிய கில்லாடி ஆகும், ஆக்டிங்ல கில்லாடி, வினமசிக்கிறதுல கில்லாடி, எல்லா வித கலைகள்லையும் நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், கிட்டத்தட்ட லிஸ்ட் ஓயவே இல்லை. அவங்க என்ன மிரண்டுட்டாங்க, இவர் கண்ணை மூடிக்கிட்டு ஒப்பிக்க ஆரம்பிச்சு கண்ணை திறக்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மொத்த சர்டிபிகேட்டையும் சொல்லி முடிச்சு தரதான் ஆளுங்களை காணும். அதை கேட்டிருந்தவங்களே அங்கே இல்லை, ஐயோ என்ன ஆச்சு, நம்ம ஒருவேளை நம்ம எங்கேயாவது போயிட்டோமா, இல்லாட்டி இவங்க காணாமல் போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாரு. அப்புறம் இவங்க இவர் தேடி பார்க்கறாரு, தேடி பார்த்தா அங்கே 4 பேரும் போயிட்டு இருக்காங்க எங்கேயோ. ஐயோ சுவாமி 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 என்ன என்ன, ஐயோ நீ ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ, உனக்கு செத்தால வராதுப்பா. யாருக்கு சொல்லப்பட்டது இது? நாரத மகரிஷிக்கு சொல்லப்படுது, மகரிஷின்றது அப்புறம் வந்தது அவருக்கு, அவருக்கு சொல்லப்படும். உனக்கு ஏறாதுப்பா, நம்மளை விட்டுருப்பா. ஐயோ த கப் இஸ் ஃபுல், த டேங்க் இஸ் ஃபுல், பொங்கி வழியுது, எல்லா சைட்லையும் கொட்டுது, கண்ணுக்காது மூக்கு வழியெல்லாம் கொட்டுது, மஞ்சதெல்லாம் ஒன்னும் அடக்கவே முடியாது. இதுதானுங்க கலகல கலகல கலகலாம் பேசிட்டு இருக்குது. இது கூட ஆழ்ந்த உலகத்துல ஒரு பல்கலைக்கழக துணைவர் இருந்தாரா இருந்தாலும் சரி, நாரத மகரிஷியா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிறது இல்லையே. ஞானம் வந்து ரொம்ப எளிதிலும் எளிதுங்க, ஏன்னா அது அதுதான் சகஜம், அதுதான் சொரூபம், அதுதான் நமது இயல்பு, அது அகண்டம், ஆரம்பம் நடு முடிவற்றது, இயல்பானது சகஜமா. புத்தியில் தனியாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே, அதை வந்து சொல்றாரு அவர். சைத்தன்யம் ஆத்மா, ஆத்மான்ற தான் என்கின்ற பொருள்பா, தான் என்கின்ற நிலை கண்ணாடிப்பா, நிலை கண்ணாடிக்கு விளக்கு விளக்கும் தன்மை உண்டுப்பா. எதுக்கு அதுக்கு விளக்கும் தன்மை தான் அதனுடைய தன்மையை தவிர
அதுல பிரதிபி விளக்கப்பட்டதெல்லாம் ஆத்மா இல்லை, கண்ணாடி இல்லை, அதெல்லாம் பிரதிபிம்பங்கள், எதிரே தோன்றுகின்ற பிரதிபிம்பங்கள், அதற்கு அன்னியம் போல இருப்பவைகள். பிரதிபிம்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கண்ணாடிக்குள்ளேயே அன்னியமா இருக்கும் இல்லையா? நீங்க இப்படி அசைஞ்சீங்கன்னா அதுவும் லெப்ட்ல போகும். ஏன்னா உங்களை சார்ந்து அது உற்பத்தி ஆகுது, நீங்கன்றதே அங்க இல்ல, ஆத்மா இல்ல. பல்கலைக்கழக துணைவேந்தனுடைய பட்ட படிப்பும் இல்ல, உலகமாக சுட்டறிவுகளும் இல்ல, படிக்காதவனுடைய பாமரத்தனம் ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே அறியல, அவனுக்கு தாட்சே இல்ல, காம்ப்ளிகேஷனே இல்ல அவனுக்கு. அதனாலதான் ரமணன் மிஷன் சொல்லுவாரு, ஐயோ அந்த படிச்சவன் விட படிக்காதவன் எவ்வளவு பெட்டர், அவனுக்கு சீக்கிரம் வந்துடும். ஏன்னா தன்னை படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கணும் உள்ள, அந்த பொருள் ஃப்ரீடமே அதனுடைய இயல்பு. தனியா ஒரு சுட்டறிவு எழுச்சியையும் உணர்ச்சியையும் அங்கு தோன்ற வைக்காது, தோன்றாது, அதுவும் வடிவம் பெறாது, எதையும் வடிவம் எடுக்கவும் விடாது. ஆனா அது கண்ணியமா இவைகளுக்கு இருப்பு இல்லை. ஏன்னா அது வெறும் கண்ணாடி போல ஒரு விளக்கம் தன்மை. சரி, கண்ணாடிக்கு விளக்கம் தன்மை இருந்தா நம்ம நிலை கண்ணாடிக்கு பொருட்கள்லாம் வெளில இருக்கணும், அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. நீ வந்து அறியாமையா நீ வந்து பட்டப்படிப்பாக ஏகப்பட்டது சேர்த்துக்கோ, இல்லாட்டி பாமர மனுஷனா இரு, இப்போ நிறைய பணக்கட்ட வச்சுக்கிட்டு பணக்காரனாயிரு, இல்லாட்டி ஏழையாயிரு, இந்த தன்மைகள் எல்லாம் கூட அது கண்ணியமாக இல்லை. இது எல்லாம் நம்ம மனத்துல தானே அவன் பணக்காரன் நினைச்சுக்கிறான், நிறைய பணத்தை அவன் பதுக்கி வச்சிருந்தானா அவன் பணக்காரன்றான், ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவன் மாட்டுக்கு இருக்கான். ஒரு 2 வயசு குழந்தைக்கு இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நான் பணக்கார விட்டு குழந்தையா ஏழை விட்டு குழந்தையான்னு கூட அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு சுட்டறிவே எழோ இல்லை. கள்ளங்கப்பட மற்ற தன்மையில் ஆழ்ந்த உறக்கம் குழந்தையை போல இருக்கிறது, ஆனால் ஞானத்தில் சகல அத்தனை ஞானங்களும் இதுக்கு அந்நியமாக இருக்க முடியாது. அதுதான் சைத்தன்யம், நம்ம வந்து பெரிய விளக்கம் கொடுக்கறோம், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க அவங்க. சைத்தியம் எண்ணம் என்ன? முழுமையான ஞானத்துவம். அதுக்கு அந்நியமாக ஆட்டம் இல்லை, கிராவிட்டியினுடைய புவியீர்ப்பு விசை அங்கு இல்லை, தனியாக இல்லை, அதுவாகவே இருக்கிறது. புவியீர்ப்பு விசையாக இருப்பது ஆன்ம பொருள், ஆனா புவியீர்ப்பு விசை மாத்திரம் ஆன்ம பொருள் இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தராக இருப்பதும் ஆன்ம பொருள், ஆனா பல்கலைக்கழக துணைவேந்தர் மாத்திரம் ஆன்ம பொருள் இல்லை. பாமரனாக படிக்காதவனாக இருப்பதும் ஆன்ம பொருள், ஆனால் அது மாத்திரம் ஆன்ம பொருள் இல்லை. இவைகள் அது இல்லை, அதனால் இவைகள் தோன்றுகின்றன இருக்கின்றன, இவைகளில் சத்துசாரம் இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் ஆழ்ந்த வர்க்கத்தை இல்லாதது போல, உண்மையில் படித்தவர்கள் கல்லாதவர்களே. எதை கல்ல எதை எதை கற்காவிட்டால் அவங்க என்ன படிச்சிருந்தும் கல்லாதவர்கள் ஆறாங்கன்னா, தன்னை படிக்கலைன்னா எதை படிச்சும் பிரயோஜனம் இல்லை. தன்னை படிச்சுட்டா படிச்சதுக்கெல்லாம் கூட அர்த்தம், கரெக்டான அர்த்தம் கிடைக்கும். இப்படியாக இருக்கும், இது வந்து சம்பவமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னா, நம்மளுடைய நனவு நிலையும் நம்மளுடைய கனவு நிலையும் இரண்டு சுட்டறியும் நிலைகள், இந்த இரண்டு நிலைகளும் ஆழ்ந்த உறக்கத்தினுடைய எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தன்மையை உணர்த்தி கொண்டிருக்கின்றது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சூத்திரத்தின் மூலமாக சிவபெருமான் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.